அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காணாமல் போன ரஷ்ய ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக தகவல் இருபத்தி ரெண்டு பேரும் உயிரிழந்துவிட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது ரஷ்யாவில் எம்ஐ எட்டு டீரக ஹெலிகாப்டர் ஒன்று வாக்ஷெக்ஸ் எரிமலை பகுதியில் இருந்து நெகோலேகா கிராமத்தில் உள்ள தளத்துக்கு நேற்று புறப்பட்டு சென்றது ஹெலிகாப்டர் புறப்பட்ட சில நிமிட நேரங்களில் தனது தொடர்பை கட்டுப்பாட்டு மையத்திடம் இருந்து இழந்திருந்தது இந்த ஹெலிகாப்டரில் மூன்று பணியாளர்கள் மற்றும் பத்தொன்பது பயணிகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் பயணித்தார்கள் மாயமான ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் காணாமல் போன ரஷ்ய ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி வடித்து சிதறியதாகவும் அதில் பயணித்த இருபத்தி ரெண்டு பேரும் உயிரிழந்துள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டரின் பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் அது தொடர்பான விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவை சேர்ந்த கல்லூரி மாணவன் அஷ்னல் ஷஹ் சாலை விபத்தில் படுகாயமடைந்தார் அவர் டாக்கா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அஸ்னால் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனிடையே சிகிச்சை அளித்ததில் டாக்டர்கள் அலட்சியம் காட்டியதாலேயே மாணவன் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் கோபத்தில் சிகிச்சையளித்த டாக்டர்களை உறவினர்கள் கடுமையாக தாக்கினர் இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் மருத்துவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து இன்று முதல் பங்கதேசத்தில் நாடுதல்வி டாக்டர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவர்களின் போராட்டத்திற்கு செவிலியர்களும் ஆதரவு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை வைத்தியர்கள் நாடுதழுவியளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்குரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வங்கதேசத்தில் சமீபத்தில் மாணவர்கள் போராட்டம் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் தற்போது மருத்துவர்களும் போராட்டத்தில் குதித்துள்ள சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடுமையான யுத்தம் நடைபெறும் காசாவில் ஆறரை லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து முகாமை பல இடர்களுக்கு மத்தியில் ஆரம்பித்தது ஐக்கிய நாடுகள் சபையும் உலக சுகாதார மையமும் பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக காசா முழுவதும் போலியோவுக்கு எதிராக ஆறு புள்ளி நான்கு லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து முகாம் இன்று ஆரம்பமாகியுள்ளது பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் மற்றும் ஐநா சார்பாக காசா முழுவதும் போலியோவுக்கு எதிராக ஆறரை லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து முகாம் தற்போது ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் கடந்த மாதம் காசாவில் முதல் முறையாக போலியோ பாதிப்பு அண்மையில் கண்டறியப்பட்டது பத்து மாத குழந்தை டைப் டூ போலியோவால் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தையின் கால் சேரிழந்து போனமை உறுதிப்படுத்திய ஐநாவின் உலக சுகாதார அமைப்பு அந்த நோய்க்கான அறிகுறிகளை தென்படாமல் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றும் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் குறைந்தது தொண்ணூறு சதவீத குழந்தைகளுக்கு மிக மிக அவசரமாக போலியோனை தடுப்புக்கான மருந்துகள் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார்கள் அப்படி அளிக்கப்படாவிட்டால் அதிகளவான குழந்தைகள் பாதிக்கப்படலாம் என்றும் பின்னர் பிராந்திய தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இதனிடையே போலியோ சொட்டு மருந்து முகாம் காரணமாக போரை தற்காலிகமாக நிறுத்த ஸ்ரேல் அரசும் கமாஸ் இயக்கத்தினரும் ஒப்புக்கொண்டதையடுத்து பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக மத்திய காசா தெற்கு காசா மற்றும் வடக்கு காசா எனும் மூன்று கட்டங்களாக போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போலியோவுக்கு எதிராக ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் மத்திய காசாவில் ஆரம்பித்தது வெறும் நாட்களில் மற்ற பகுதிகளுக்கும் இந்த முகாம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஒன்பதாம் தேதி வரை இந்த முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்ஜாகு இந்த இடைநிறுத்தங்களை போர் நிறுத்தமாக கருதக்கூடாது என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் வடமேற்கு சர்ஜையில் உள்ள நகரமான ஸ்டெயின்ஸ் ஆஃப் தேம்ஸில் உள்ள ஒரு சொத்தில் மூன்று குழந்தைகளும் ஒரு ஆணும் இறந்து கிடந்ததாக பிரிட்டிஷ் காவல்துறை தெரிவித்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சனிக்கிழமை மதியம் ஒன்று பதினைந்து மணியளவில் ஆம்புலன்ஸ் சேவை மூலம் சர்க்கை காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டார்கள் அங்கு அவர்கள் மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு ஆணின் உடல்களை கண்டுபிடித்தனர் என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அவர்கள் இறந்தமைக்கான சூழ்நிலையை கண்டறிக்க விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் இது மூன்றாம் தரப்பினரின் தொடர்பு இல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளதுடன் பிரர்மர் சாலையில் மூடப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு சிறப்பு அதிகாரிகள் ஆறுதல் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ரஷ்யாவின் உளவு திமிங்கலம் ஒன்று பிரபலமாக அறியப்பட்ட வில்லை நிற திமிங்கலம் நோர்வேயில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் உளவு திமிங்கலம் என்று செய்திகளில் வெளிவந்த கவால்டிமிர் என்ற பெல்கா திமிங்கலம் நோர்வே நாட்டில் இறந்து கிடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் பதினான்கடி நீளமும் இரண்டாயிரத்தி எழுநூறு பவுண்டுகள் இடையும் கொண்ட இந்த திமிங்கலம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதியன்று ஸ்டோவஞ்சருக்கு அருகிலுள்ள ரிஷாகிவா விரிகுடாவில் இறந்து கிடந்தது இந்த திமிங்கலம் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வடக்கு நோர்வேயில் உள்ள கேர்ம்பெஸ்ட் அருகே காணப்பட்டது இதற்கு நோர்வேயிலிருந்து கவால் என்றும் ரஷ்யாவிலிருந்து வால்டிமிர் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது அதன் களத்தில் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் என்ற லேபிளுடன் இது ரஷ்ய உளவுத்துறையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்ற ஊகங்கள் எழுந்திருந்தன அப்போதிருந்து அந்த திமிங்கலம் ரஷ்ய உளவாளிகளாக செய்திகளில் அடிபட்டு வருகின்றது ஆனால் அது தங்கள் திமிங்கலம் அல்ல என்று ரஷ்யா பதிலடி கொடுத்திருந்தது கவால்டிமரின் பராமரிப்புக்கு பொறுப்பான மரைன் மைண்டின் நிறுவனர் செபாஸ்டியன் ஸ்டேன் அதன் மரணம் குறித்து வருத்தம் வெளியிட்டுள்ளார் அதன் மரணம் நோர்வேயில் ஆயிரக்கணக்கான இதயங்களை கனிய செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இறப்பதற்கு முன்பு கவால்டிமர் மிகவும் ஆரோக்கியமாக இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் ஆறு பனைய கைதிகள் சடலமாக காசாவில் மீட்கப்பட்ட பின்னர் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக நெதஞ்சாகு உடனடியாக பதவி விலக வேண்டும் என தெரிவித்து மக்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய அளவில் நிதஞ்சாகுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கமாசுடன் உடனடியாக போர் நடத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி எஞ்சியுள்ள கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்து ஸ்டேல் முழுவதும் இன்றைய தினம் மிக பெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்துக்கு ஸ்டேலின் கிஸ்டாட் தொழிற்சங்கத்தின் தலைவர் ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் ஸ்டேல் முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் இந்த பொழுது வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்துள்ளார் காசாவில் இன்னும் கைதிகளாக இருக்கும் ஸ்ட்ரேலிய கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு நாம் செய்யக்கூடியது இது அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஸ்டேலில் இன்று இடம்பெறும் பொது வேலைநிறுத்தம் மற்றும் பனைய கைதிகளுக்கான போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறுபட்ட தொழிலாளர் நல அமைப்புகள் விமான நிலைய அதிகார மையங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்தும் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் டெல்லியில் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் ஏற்கனவே போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் விடுத்துள்ளது அதேபோல் போராட்டக்காரர்கள் தீ வைத்துக் கொளுத்தியதில் பல பெருந்தரங்களில் போக்குவரத்து முடக்கப்பட்டதாகவும் பல பிறந்திருக்களினால் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசாவில் நடைபெறக்கூடிய இந்த போரில் குறிப்பாக பனை கைதிகளின் விடுதலை குறித்து நெதஞ்சாகு அக்கறையின்றி செயற்படுவதாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் இந்த போராட்டம் நெதன்ஜாகுவின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துமா என பலரும் ஊகம் வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டேலின் மேற்குக்கரை தாக்குதல்களை மிக கடுமையாக ஜோர்டான் விமர்சித்துள்ளது ஜோர்டான் வெளியுறவு அமைச்சர் ஐமன் சகபாடி பாலஸ்தீனியர்களின் இடம்பெயர்வை எதிர்ப்பதாகவும் அவர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் உறுதியளித்தார் ஸ்டேல் தனது மேற்கு கரை ஆக்கிரமிப்புக்கான காரணங்களை இட்டுக்கட்டியதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளதுடன் பாலஸ்தீனர்களின் மேற்கு கரை மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதென தெரிவித்துள்ளார் கர்சாவில் நடந்து வரும் போர் தொடர்ச்சியாக பணைய கைதிகளின் விடுதலையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்திற்குள் மிகப்பெரும் உட்பூசலை ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த உட்பூசல் மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெடன் ஜாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்ட் ஆகியோர் மீண்டும் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டதில் அங்கு மிகப்பெரும் மோதல் ஏற்பட்டுள்ளது கேலண்டுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் நெதன்ஜாஹுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் அமைச்சரவையில் கருத்துக்களை தெரிவித்துள்ள சூழ்நிலையில் பிலடல்விக்கார்டரை மட்டும் கருத்தில் எடுக்கும் நெதன்ஜாகு பனைய கைதிகளின் உயிர்களை கருத்தில் எடுக்கவில்லை எனவும் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக அவர் இந்த விவகாரத்தில் கமாசன் ஒப்பந்தத்தை இழுத்தடிப்பதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள சூழ்நிலையில் ஸ்டெல் அமைச்சரவைக்குள்ளும் இது பாரிய புலவை ஏற்படுத்தியுள்ளது இவை இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பிரதான குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்